ஹலோ நான் கேங்க சொல்லுங்க பாக்க பேசுனது இஸ் ஜியோ விஜய் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம ட்ரைலரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப நேரம் பேசணும்னா ஆல்ரெடி ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸோ ரியாக்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க தாறு மாதிரி தக்காளி சொல்லாக இருக்க போது அலமத்தி அபிபு, அலமத்தி அபிபு எல்லாம் போக்கலாம், அலமத்தி அபிபு போலாமா? ரெடி செட் 3 3 2 1 கோ. காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு 10:30 ஒரு ஃபோன். This is to inform you that the East Coast Mall in Chennai has been hijacked. Hijacked? Hey, buddy! Hey, Ivan! Anna, you know what I'm talking about? You know, you're a terrorist. You're a government. You're a government. You're a panchayat. Hey, Selvaraghavan! You know what I'm talking about? You know what I'm talking about? No, emergency operations, sir. I'm talking about it. Anna, in the bad time, there's a good news. ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம பையன் உடனே சாதாரணமா நினைச்சுறாரு. One of the best and the most notorious spies we have ever had. தக்காளி சொல்லடா 4K வர ட்ரைலரா பாத்துருக்கோம், தரமா இருந்துச்சு. லைக் நான் வந்து இது நினைச்சேன் மிஷன் இம்பாசிபிள் படமே நினைச்சேன். லைக் என்ன பிளேன் இப்படி வருது, இப்படி போகுது, ஷார்ட் கன் எல்லாம் எடுக்கிறான், இதே ஹைப்பு தான் நான் மாஸ்டர் வீடியோக்கு கொடுத்துருந்தேன், என்னென்னமோ இருக்க போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்டை விட விஜய் ஸ்கிரிப்டாக தான் மாறி போச்சு. சி, இதுக்காக இவ்வளோ ஹைப்பு கொடுத்தோன்னு நினச்சேன். ஆனால் இதில் இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இதில் இருக்கிற விஷுவல்ஸை வச்சா கூட சாதாரணமான ஸ்டோரியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நிஜமாக ஒரு பர்ஃபெக்டான எக்ஸிபியூஷனாக தான் இருக்கும். அண்ட் ஆடட் டு தட், எனக்கு என்ன சொல்கிறது, தளபதியோட ரீசெண்டான போஸ்டரில் கூட தளபதியில் கடைசியில் நிற்க வச்சிருக்காங்க. சரி, விஜய் சார் தளபதினு சொன்னால் ஓர அனிலாக ஃபீல் ஆகிறேன். ஸோ விஜய் சார் பின்னாடி நிற்க வச்சிருந்தாங்க, அதுவே டோட்டல் ஒரு போல்டான மூவ். இவ்வளோ பெரிய ஒரு காலிவுட் கமர்ஷியல் ஹீரோ முன்னாடி வைக்காம பின்னாடி வச்சிருக்கிறது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிபிக்டிங் சம்திங் டிஃப்ரெண்ட்ல. ஸோ அதே மாதிரி நெல்சன் அண்ட் அனிருத்தோட மியூசிக், அது தாண்டி வீர ராகவன் அந்த பேர்லயே அந்த விக்ரம், அந்த கமல்ஹாசன் சாரோட ஃப்ரேம் விக்ரம், அந்த இது அப்புறம் ராகவன் கற்க கற்க, ஐ மீன் இந்த வேட்டையாட விளையாட ராகவன், வீர ராகவன் சீரியஸ்லி தாறுமாறா இருக்கு. அண்ட் ஐம் நாட் டு லைக் இதை பார்த்து இதுதான் ஹிடன் டீடைல்ஸ் சொல்ல தெரியல, ஆனால் பார்க்குறப்ப மட்டும் ஹைப் நல்லாவே இருக்கு. விஜய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க, ஒரு மணி ஹைஸ்ட் ஃபீலிங்லாம் வருது, சம்திங் இஸ் கான் பி தேர். கேஜிஎஃப்க்கு இது ஈடு வருமா எப்படியோ, விஜய் வந்து ரெகுலர் கமர்ஷியலாக தான் இருக்க போது அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இது பார்த்தோன்னே தார் மாதிரி தெலுங்குல செம்மையா ஹிட் ஆயிடும், ஏன்னா நெல்சன் ஆல்ரெடி தெலுங்குல நல்லா மார்க்கெட் இருக்கு, ஸோ தெலுங்குலையும் செம்மையா ஹிட் ஆயிடும். கேஜிஎஃப்க்கு இது இணையா வருமா அப்படின்ற ஒரு ஹானஸ்டான டவுட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இதை பார்க்கும்போது ரெண்டுமே ஆக்ஷன் பேக்டான ஒரு ஃபிலிமா இருக்க போதுன்றது ரொம்பவே நிச்சயம். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேடியம் ராஜ்குமார் நன்றி வணக்கம் டடா பாபாய் ஐயா.